எவ்வளவு சரக்கு அடிக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரியாது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம எப்போ சரக்கு அடிக்க ஆரம்பித்தோமோ அப்போலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய கெப்பாசிட்டியை அதிகரித்து நிறைய குடித்தாதான் கெத்து அப்படிங்கிற ஃபீலிங் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் வரது வழக்கம் தான். அதனால் ஆரம்ப காலகட்டத்திலேயே எவ்வளோ சரக்கு அடிக்கலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சு குடித்தோம் அப்படின்னு சொன்னால் ரியலி சிறப்பு தான். ஒரு சராசரி மனிதன் ஒரு நாளைக்கு 2 ஸ்டாண்டர்ட் ட்ரிங்க் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிர்ணயிச்சிருக்கிறாங்க. ஸ்டாண்டர்ட் ட்ரிங்க்னா என்ன? ஸ்டாண்டர்ட் ட்ரிங்க் அப்படிங்கிறது எந்த ஒரு மதுபானமாக இருந்தாலும் அதில் எவ்வளோ குடிக்கலாம் அப்படிங்கிறத கரெக்டாக டீட்டெயிலில் சொன்னது தான் ஒரு ஸ்டாண்டர்ட் ட்ரிங்க். விஸ்கி, ரம்மு, பிராண்டி, ஜின்னு, வோட்கா, டெக்கிலா அப்படிங்கிற நம்ம அதிகமாக குடிக்கிற சராசரி ஒரு ஹார்ட் ட்ரிங்க்ஸில் எவ்வளோ குடிக்கலாம் அப்படிங்கிறது. நார்மலாக ஒரு ஸ்டாண்டர்ட் ட்ரிங்க் அப்படிங்கிறது 45 ml ஆஃப் ஹார்ட் ட்ரிங்க்ஸ். அது 40% டு 42.8% இருந்து அப்படின்னு சொன்னால் அதில் 45 ml தான் நம்ம ட்ரை பண்ண முடியும். ஸோ 45 ml அப்படின்னா 2 ஸ்டாண்டர்ட் ட்ரிங்க் குடிக்கலாம் அப்படின்னா 45 ml ப்ளஸ் 45 ml டோட்டல் 90 ml. ஸோ அதாவது ஒரு குவார்ட்டரில் பாதி. ஸோ என்னடா நம்ம ஒரு குவார்ட்டர் அடித்தாலே நமக்கு போதை ஏற மாட்டேங்குது, இவன் என்ன அப்படின்னு சொன்னால் 90 ml எப்படி சொல்கிறான்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த 2 ஸ்டாண்டர்ட் ட்ரிங்க் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு. பட் ஒரு சராசரி மனுஷன் ஒரு வாரத்துக்கு 14 ஸ்டாண்டர்ட் ட்ரிங்க் அடிக்கலாம். அப்படின்னா டெய்லி 2 வச்சு 7 நாளைக்கு 14. இருந்தாலும் ஒரே செஷனில் 4 ஸ்டாண்டர்ட் ட்ரிங்க் மேலே குடிக்கக்கூடாது. அப்படின்னா 180 ml, அதாவது ஒரு குவார்ட்டர் நீங்கள் கன்சியூம் பண்ணலாம் ஒரு செஷனில் அஸ் அ மேக்ஸிமம் லிமிட். ஆனால் டெய்லி குடிக்கக்கூடாது, எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டேஸ் அப்படி இல்லைன்னா 2 நாளைக்கு ஒருக்கா, இல்லைன்னா வீக்கெண்டுக்கு ஒரு குவார்ட்டர் சாப்பிடலாம். ஸோ அளவாக குடிப்போம், கெத்தா மதுப்பிரின்னு சொல்லுவோம். சியர்ஸ் கைஸ், ட்ரிங்க் ரெஸ்பான்சிபிலி.